அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, குலதெய்வ ஆலயத்திலிருந்து இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க, கண்டிப்பாக வீடு மங்களகரமாக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பெரும்பாலும் குலதெய்வ கோயிலில் தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும், எண்ணெய் வாங்கி வைக்கணும், திருநீர் வாங்கி வைக்கணும், குங்குமம் வாங்கி வைக்கணும். இருந்தாலும் இப்போ ஆலயத்திற்கு போகும்போது நம்ம மனசில் ஒரு ரம்யமான அமைதியான சூழ்நிலை உண்டாகும். காரணம், அந்த குலதெய்வம் நம்மோடு பிணைக்கப்பட்டவர்கள் அல்லவா, நம் மனதை வந்து ஆசுவாசப்படுத்துவார்கள். எவ்வளவு குழப்பத்தில் போனாலும் ஒரு தெளிவான மனநிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த குலதெய்வ ஆலயம். அதனால தான் முடிஞ்சளவுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ, 2 மாதத்திற்கு ஒரு முறையோ, குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் பயண தூரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால வருடத்திற்கு ஒரு முறை போவாங்க. குறைந்தபட்சம் அப்படியாவது போயிட்டு வந்துடணும். சரி, அந்த ஆலயத்திலிருந்து என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போகுது பூஜையில் கண்டிப்பாக வச்சுருங்க. ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கூட வாங்கி வைக்கலாம், தவறில்லை. அதில் ஒரு கனியை இறைவனோட பாதத்தில் வச்சு, சாமியோட பாதத்தில் வச்சு நீங்கள் பூஜை முடிஞ்சதுமே கையில் வாங்கிக்கிட்டு அதை பத்திரமாக கொண்டாந்து உங்கள் வீட்டு பூஜை இறையில் வைக்கணும். அல்லது இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது, தங்கியிருக்க இடத்துல பயம் இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக உணர்கிறீர்கள் அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டி விட்டுலாம். நிலைவாசலில் கட்டி விட்டுற பழக்கம் இருக்கும், இல்லைனா நேராக அப்படியே வந்து கட்டி விட்டுருவாங்க, கோத்து வந்து கட்டி விடலாம். அது வீட்டுக்கு ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல தான் அங்கே இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துகிட்டு வர்றது. அம்மாக்கிட்டேயோ ஐயாக்கிட்டேயோ முறையிட்டு, இந்த திருநீர் அப்படிங்கிறது மருந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டில் என் கூடையே நீ எப்போவுமே இருக்கணும், இது இருக்கிற வரலும் நீ என் கூடையே இருந்து எனக்கு அரணாக இருக்கணும் அப்படின்ட்டு சாமியை வேண்டு கொஞ்சம் திருநீர் எடுத்துக்கோங்க. இதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ எடுத்துகிட்டு வர்றதை பத்திரமாக ஒரு பேப்பரில் மடித்து வீட்டில் கொண்டாந்து சின்னதாக ஒரு பொட்டனை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் முக்கியமாக ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்கு போகிறீங்க, வியாபார நிமித்தமாக போகிறீங்க, இந்த காரியம் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கீங்கன்னா நெத்தியில் அந்த திருநீரை எடுத்து பூசிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த காரியம் வந்துட்டு நல்லபடியாக முடியும். இல்லை நைட்டில் சரியாக தூக்கம் வரலை, ஒரு உடலெல்லாம் உலட்டலாக இருக்குது, குழந்தைங்க திடீர் திடீர்னு அழுகுது அப்படின்னா அந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசி விட்டாலும் அவர்கள் வந்துட்டு குணமாவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மன ரீதியானது தான். இப்போ ஒரு விஷயம், நமக்கு துணை யாருமே இல்லை, ஒத்தையில் இருட்டில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே பக்கத்தில் ஒரு நபர் இருக்கும்போது கையை இறுக பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் குறையும், அப்போ தைரியம் உண்டாகும். அதுபோல தான் நம்ம குலதெய்வ ஆலயத்திலிருந்து ஒரு ஆற்றல் நம்முடன் இருக்கிறது அப்படிங்கும்போது மனதில் ஒரு இனம் புரியாத தைரியமானது உண்டாகும். அதனால தான் இப்பொருட்களை எல்லாம் வீட்டில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்க மண் எடுத்துகிட்டு வருவாங்க, குலதெய்வத்தோட மண், அதாவது பிடி மண் எடுத்து சாமி கும்பிட்றதுங்கிறது வேற. அந்த முறை வந்து முறைப்படி செய்யணும், முறைப்படி அதை கடைபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது கொஞ்சமாக அந்த காலடிப்பட்ட மண் இல்லையா, அங்கேருந்து கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம நிலவாசலில் கட்டி விட்டிங்கன்னா அது பாதுகாப்பானா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை கழட்டி நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கே தூக்கி போட்டுறக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அது ரொம்ப துணி வீணாக போயிடுச்சு, இது மாதிரி ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா அங்கங்கே போடக்கூடாது. அது முறையாக வந்து நீரோட்டம் உள்ள பகுதிகளில் கரைச்சிடணும், இல்லைன்னா அந்த மண்ணை திருப்பி கொண்டு போய் எங்கே சேர்த்துடணும் அப்படின்னா அங்கே ஆலயத்தில் சேர்த்துடணும், இல்லை புது துணி மாற்றி அதே மண்ணை கட்டுறதுனால கட்டிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம், விபூதி அல்லது குங்குமம், அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண். இதை கொண்டாந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பக்கபலமாக ஒரு ஆற்றல் இருப்பதை நம்மால் உணர முடியும். அது நம்மை வழிநடத்தி போகும், நம்மை மென்மேலும் உயர்த்தி செல்லும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. சில பேர் வந்து அந்த ஆலயங்களில் கொடுக்குற பூவை கொண்டாந்து வச்சுருப்பாங்க, அதை வீட்டு பூஜை அறையில் தான் வைக்கணுமே தவிர வண்டி வாகனங்களுக்கு போட்டு அந்த வண்டி வாகனங்கள்லேருந்து கீழே விழுந்து அதில் ரோட்டில் பல வண்டிகள் ஏறுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. அங்கே வாங்கின பூவை கொண்டாந்து நேராக பூஜை அறையில் தான் வைக்கணும். அதுவும் வாடி வதங்கிறதுக்கு முன்னாடி முறையாக அப்புறப்படுத்துறதுன்னா நீர்நிலைகள்லேயோ அல்லது செடி கொடிகள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி பறித்து அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். அது வந்து அழுகி போகாமல், துர்நாற்றம் எடுக்காமல், எதிர்மறைகள் சக்திகளால் ஈர்க்கப்படாமல் அதை முறையாக அப்புறப்படுத்திடணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. கண்டிப்பாக இது குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கும். இது குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.